என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த லெசன் நம்பர் ஒன்னில் நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் இப்போ நம்ம படிக்க போகிறது நம்பர் சிஸ்டத்தோட இன்ட்ரொடக்ஷன். சரியா, நம்ம குவெஷ்சன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோதோ அந்த குவெஷ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான பாயிண்ட்ஸை இந்த லெசன் நம்பர் ஒன்னில் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகிறீங்க, டிஎன்பிஎஸ்சி போகிறீங்க, இல்லை கேம்பஸ் இன்டர்வியூவோ போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டில் ஒரு குவெஷ்சன் இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து இருக்கும். அதிகபட்சமாக மூணு குவெஷ்சன் ரெண்டு குவெஷ்சன் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எதனால் இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் ஈஸின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவெஷ்சனை சால்வ் பண்ணுறதுக்கு எந்த ஃபார்முலாஸுமே தேவையில்லை. நீங்கள் குவெஷ்சனை ஒரு வாட்டி படிக்கணும், புரியலையா இன்னும் ரெண்டு வாட்டி படிக்கணும், அந்த குவெஷ்சனை புரிஞ்சுட்டு எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். உங்களோட வே ஆஃப் சால்விங்கில் பண்ணலாம், இல்லை மைண்ட் கேல்குலேஷன்லேயே பண்ணலாம், எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம்ப்பா இந்த நம்பர் சிஸ்டம் குவெஷ்சனை. அதனால தான் சொல்கிறேன், ஃபார்முலாவே நம்ம படிக்க தேவையில்லைன்னா எப்போயுமே ஒரு டாபிக் ஈஸி தான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில். அதே மாதிரி தான் நம்பர் சிஸ்டத்துக்கு ஃபார்முலாவே தேவையில்லை. ஆனால் இந்த குவெஷ்சனெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ரேஷ்னல் நம்பர்னா என்ன, இர்ரேஷ்னல் நம்பர்னா என்ன, டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னாலே இந்த நம்பர் சிஸ்டத்தோட குவெஷ்சன் எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு சார்ட் மாதிரி நான் ஒன்று சொல்லித்தரேன், எப்படி இந்த நம்பர் சிஸ்டத்தை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க, செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே போதுமான அளவு. அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு குவெஷ்சனை சால்வ் பண்ணோன்னு சொன்னால் இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அந்த சார்ட்டை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த நம்பர் சிஸ்டத்தோட சார்ட் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எதுக்கு இந்த சார்ட்டை படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓல் நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாங்க என்னன்னே தெரியாமல். ஸோ அதுக்கு பதிலாக தான் நான் இந்த சார்ட்டை சொல்லித்தரேன். நீங்கள் இந்த சார்ட்டை படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் சிஸ்டம் ரொம்ப ஈஸி, மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இந்த சார்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே பாதி குவெஸ்டின் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரெண்டு டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குதுப்பா. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று என்னென்னு சொல்லுவாங்கன்னா இமேஜினரி நம்பர். ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், இது 4+3i அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் எது ரியல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4 தான் ரியல் நம்பர். இந்த 3i-ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இமேஜினரி நம்பர்ஸ். எப்போதுமே ஒரு நம்பரில் i இருந்துச்சுன்னு சொன்னால், இந்த i சிலமாக ரூட் ஆஃப் i-ன்னு கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் இமேஜினரி நம்பர்ஸ். ஒன்றுமே கொடுக்காமல் ஒரு நார்மல் நம்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ரியல் நம்பர்ஸ். இப்போது நம்ம கேம்பஸ் இன்டர்வியூக்கு படிக்கிறோம், இல்லை வந்து காலேஜுக்கு அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் படிக்கிறோன்னா இந்த இமேஜினரி நம்பர்ஸ் தேவையில்லைப்பா. 99% குவெஸ்டின் இதுலேருந்து வராது. ஏன்னா இதை நம்ம காலேஜில் படிக்க வேண்டியது, காலேஜில் ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம். ஆனால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு வரும்போது இந்த ரியல் நம்பர்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, இந்த ரியல் நம்பர்ஸு ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா, அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ரேஷ்னல் நம்பர்ஸ். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். சரி, இப்போது இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் நான் என்னன்னு சொல்லித்தரேன். இங்கே பாருங்களேன், ரூட் ஆஃப் 9 என்னது, ரூட் ஆஃப் 9 என்ன, 3, எல்லாருக்குமே தெரியும். ரூட் ஆஃப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.414 213 56 இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம எது வரைக்கும் படிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா 1.414 தான் படிச்சிருப்போம். ஆனால் அது ஆக்சுவலான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு 1.414 213 56 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த நம்பருக்கு எண்டே கிடையாது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பருக்கு எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். √2 √3 இதெல்லாம் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். புரியுதுங்களா, ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் நார்மல் நம்பர்ஸ்ப்பா. இப்போ 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு எண்ட் இருக்குது, ஏன்னா 0.0, அப்போ இது ரேஷ்னல் நம்பர்ஸ். ஒருவேளை எண்டே இல்லாமல் 9.333 இப்படியே போய்கிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா, இதுதான் வித்தியாசம் ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும். இப்போது ரேஷ்னல் நம்பர்ஸை ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர், சரியா. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஃப்ராக்ஷன்னா என்னது, நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் 1/3, இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்.
3/7 இது ஒரு fraction numbers. சரியா, fraction numbers easy. Integers அப்படின்னா என்னன்னா நார்மல் நம்பர் இருக்குல்ல 2, 3, 4, 5 இதுக்கு பேர் தான் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இன்டீஜர்ஸை மூணாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டு நம்பர் 0. இங்கே பாருங்களேன், பாசிட்டிவ் இன்டீஜர் ஃபஸ்ட்டு இன்டீஜர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்டீஜர் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 இப்படியே n வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டீஜர். இதை பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், ஜீரோன்னு பிரிக்கிறாங்க. ஜீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். பாசிட்டிவ் இன்டீஜர்னால் எல்லா நம்பருமே பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர். நெகட்டிவ் இன்டீஜர்னால் நெகட்டிவ் இன்டீஜர்னு வச்சுக்கோங்களேன், -1, -2, -3, -4, -n வரைக்கும் எந்த ஒரு நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நெகட்டிவ் இன்டீஜர். பாசிட்டிவ் வேல்யூ இருக்கு சொன்னால் அது பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகேவா, இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், சரியா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அன்டில் n வரைக்கும் தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு சீரீஸு 1 இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அது நேச்சுரல் நம்பர்ஸ். அதே சீரீஸு 0 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க, 0, 1, 2, 4 அப்படியே போச்சுன்னா அதுக்கு பேர் ஹோல் நம்பர்ஸ். புரியுதுங்களா, ரெண்டு நம்பர்ஸ் தான்ப்பா. ஒன்று 1 ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அது நேச்சுரல் நம்பர். அதே செட்டு 0 ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அது ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா, அடுத்து இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் கடைசி. இந்த நேச்சுரல் நம்பர்ஸை 4 பிரிப்பாங்க. இந்த 1, 2, 3, 4 இருக்குல்ல, இது எப்படி 4 பிரிக்கலாம்? 1 ஆட் நம்பர், இல்லைன்னா ஈவன் நம்பர், இல்லைன்னா ப்ரைம் நம்பர், இல்லைன்னா காம்போசிட் நம்பர். அவ்வளோதான்ப்பா, மொத்தம் 4 பிரிக்க முடியும். இந்த நேச்சுரல் நம்பர்ஸை என்னென்னு பிரிக்கலாம், 1, 2, 3, 4 இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இது எப்படியெல்லாம் நீங்கள் பிரிக்கலாம்? 1 ஆட் நம்பர், 1, 3, 5, 7 பிரிக்கலாம், இல்லைன்னா ஈவன் நம்பர், 2, 4, 6, 8 போகலாம். ப்ரைம் நம்பர், 3, 5, 7, 11 அதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு நம்பருக்கு 2 அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் அது காம்போசிட் நம்பர்ஸ். இப்போது நம்பர் 15 எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இதோட மல்டிபிள்ஸ்லாம் என்ன, 5 × 3 = 15, 3 × 5 = 15, 1 15 = 15, 15 1 = 15, மொத்தம் எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது, 4 ஃபேக்டர் இருக்குது. அவங்க காம்போசிட் நம்பர்னால் எதை சொல்லுவாங்கன்னா மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், 2 அதிகமாக இருந்தாலே அதுக்கு பேர் காம்போசிட் நம்பர்ஸ். நம்ம நம்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது அப்போ படிச்சுக்கலாம், பட் இப்போதைக்கு இதுமே போதுமான அளவுப்பா, இதை படித்தாலே போதும். இதை தான் உட்காந்து நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ நம்பர்ஸை 2 பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன நம்பர்ஸு, ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினரி நம்பர்னால் ஐன்ற லெட்டர் இருந்தாலே அதுக்கு பேர் இமேஜினரி. அது மோஸ்ட்டாக நம்ம எக்ஸாம்ஸில் கேட்க மாட்டாங்க, அது தேவையில்லை. ஸோ ரியல் நம்பர்ஸ் மட்டும் படிச்சுட்டா போதும். இதுவும் படிக்கணும் தான், சில க்வெஷ்சன்ஸ் மட்டும் சொல்லித்தரேன், பட் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா, ரியல் நம்பர்ஸ் தான் முக்கியம். ஸோ ரியல் நம்பர்ஸில் 2 இருக்கும், ஒன்று ரேஷ்னல் நம்பர்ஸ், இன்னொன்று இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு நம்பர் முடியாமல் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பேர் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸை 2 பிரிக்கிறாங்க, ஒன்று இன்டீஜர், இன்னொன்று ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும், மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன், நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஓகேவா, இன்டீஜர், இன்டீஜரை 3 பிரிப்பாங்க, பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர், 0. பாசிட்டிவ் இன்டீஜர்னால் நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் இன்டீஜர், நம்பருக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா, அடுத்தது பாசிட்டிவ் இன்டீஜர், 1, 2, 3 நம்பர் 1 ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். அதே சீரீஸ் 0 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஹோல் நம்பர். ஓகேவா, அடுத்தது நேச்சுரல் நம்பரை 4 பிரிக்க முடியும், 1 ஆட் நம்பர், இன்னொன்று ஈவன் நம்பர், இன்னொன்று ப்ரைம் நம்பர், இன்னொன்று காம்போசிட் நம்பர். போதுமான அளவுப்பா, அவ்வளோதான். ஏதாவது மனப்பாடம் பண்ண வேண்டியது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இந்த சார்ட்டு புரிஞ்சிருச்சுன்னா போதும்ப்பா, நீங்கள் நிறையா குவெஸ்டனை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தெரியாமல் தான் மனப்பாடம் பண்ணிகிட்ருப்பாங்க, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகேவா, ஸோ இது இந்த வீடியோ, இந்த வீடியோவுக்கு போதுமான அளவு தான். அடுத்தடுத்த வீடியோ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு நம்ம குவெஸ்டனை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு. பை.